வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சென்னையில் வந்து ரெண்டாம் உலக போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ சென்னையில் எம்டன்கிற ஒரு கப்பல் குண்டு போட போகுது அப்படின்னு பெரிய பீதி பரவுது அந்த கப்பலுமே சென்னைக்கு வருது சென்னையே மொத்தமாக காலியாகுது மக்கள்லாம் வந்து குண்டு போட போகிறானே சும்மா இருப்பானா அவங்க பயந்துக்கிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க சொந்த ஊர் ஊர் உள்ளவன் சொந்த ஊருக்கு போகிறான் சென்னையே வந்து ஊராக இருக்கவன் என்ன செய்கிறான்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது கிளம்புவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் கிளம்பி போய்கிட்டு இருக்கான் பல பேர் பரபரப்பாக இருக்கான் பல பேர் பயத்தோடு இருக்கான் பல பேர் என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கான் அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு மனுஷன் பற்றி பார்த்திங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படல கவலைப்படாமல் தான் விட்டு மொட்டை மாடியில் படுத்து முழிச்சுக்கிட்டு நீளவை பார்த்துக்கிட்டு இருக்காரு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் அவர் மனைவி தூங்கிக்கிட்டு இருக்காங்க வெறுமனே ரசிக்கல அவர் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இந்த எம்டன் குண்டு போட போகுதாம அது எப்போ போடும் எம்டனை வந்து குண்டு போட்டால் அது எப்படி இருக்கும் அந்த குண்டு அந்த குண்டு வெடித்தா எப்படி வெடிக்கும் ஒருவேளை அந்த குண்டு வந்து வெடிக்கலாம் எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் அந்த குண்டை பற்றியே பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு போ குண்டு வெடித்தா இவர் உயிரும் போகிற போகுது ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் அந்த குண்டு எப்படி வெடிக்கும் என்னால் அப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால் ஆராய்ச்சி பண்ண முடியுமா உயிர் போக போகுது அப்படின்னா பரவாயில்லையன் உயிர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு மனுஷனால் ஆராய்ச்சி பண்ண முடியுமா ஆனால் அப்படி ஒரு மனுஷன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் யார் அது அப்படின்னா அவர் தான் நகைச்சுவை சக்கரவர்த்தி என் எஸ் கிருஷ்ணன் அவர் பக்கத்தில் நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தது அவர் மனைவி டிஎம் மதுரம் இப்படி வந்து ஒரு வித்தியாசமான விஷயங்களுக்கு சொந்தக்காரர் என்எஸ் கிருஷ்ணன் அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தா திடீர்னு ஒரு காம்பவுண்டுள்ள ஒரு சரசரனு சத்தம் கேட்குது என்னடா சரசரனு சத்தம் கேட்குது அப்படின்னு எட்டி பார்க்குறாரு மேலே இருந்துக்க இருந்து ஒருத்தன் உள்ளே குதிக்கிறான் குதிக்கிற சத்தம் சரசரன்னு கேட்டவுடனே அவர் தூங்கிக்கிட்டு இருந்த டிஎம் மதுரம் முழிச்சிட்டாங்க முடிச்சுட்டு ஏங்க திருடையன் யாரோ பிடிங்க பிடிங்க அப்படிங்கிறாங்க இவரும் பார்த்துட்டார் பார்த்துட்டு அதன் திருடையெலாம் கிடையாது அவன் என் ஃப்ரெண்டு என் கூட நாடகத்தில் நடித்தவன் முன்னாடி பழைய ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்திருக்கேன் நீ தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏங்க ஃப்ரெண்டுனால் எதுக்குங்க கேட்டில் ஏறி குதித்து வர்றேன் நேரடியாக வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க தூங்கி முடிச்சவங்க ஆமாம் நீ கேட்டை சத்தி வச்சுருந்தா அவன் என்ன செய்வேன் அதான் குதித்து வந்திருக்கான் அவன் என்னை பார்க்க வந்திருக்கான் நீ தூங்கு அப்படிங்கிறாரு இந்தம்மா மறுபடியும் தூங்கிட்டாங்க இவர் நேராக போயிட்டு திருடனை கூப்பிட்டு என்ன என்னப்பான்னு விசாரிச்சிருக்கார் இது வந்து இது யாருக்கு இந்த மனநிலை யாருக்கு வரும் அப்படின்னா அதாவது முற்றும் துறந்தவனு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும் இப்போது பொதுவாக இவர் இவர்தான் சொல்லுவாங்க நபிகள் நாயகர் தான் சொல்லுவாராம் ராத்திரி வந்து சம்பாதிச்சது போகிறான் சம்பாதிச்சதெல்லாம் பகலில் சம்பாரிச்சது ராத்திரிக்குள்ளே எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வெறுங்கையோடு வந்து படிப்பாரான் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறார் கூப்பிட்டு வா நீ யார் என்ன ஏதுன்னு கேட்குறாரு அவன் திருடன் பயந்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா வீட்டுக்காரன் பிடிச்சிட்டானே அடிக்க போறானே என்னமோ ஏதாவது வந்து பயந்துக்கிட்டே நடிக்கிட்டே இருக்கான் நடிக்கிட்டே இருக்கணும்னு பார்த்தவொன்னே இவருக்கு புரிஞ்சு போச்சு அவன் பசியோடு இருக்கான் அவ்வளோ இருக்கு அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு உட்கார வச்சு ஃப்ரெண்டு மாதிரியே உட்கார வச்சு அவனுக்கு இருக்கிற சாப்பாட்டையெல்லாம் போடுறாரு அவன் உட்காந்து சாப்பிட்றான் திருடனும் மனுஷன் தானே நாட்டில் எவன் திருடன் எப்படி உருவாகிறான் கிடைக்காதவன் திருடுறான் அவ்வளோதான் அப்போ இவன் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாரு சாப்பாடெலாம் போட்டு முடிச்சுட்டு அவன் மொத்த இதெல்லாம் பார்க்குறாரு உடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு ரெண்டு செட்டு வேட்டி செட்டையை கொடுத்துருந்தா வச்சுக்க அப்படிங்கிறாரு திருடாத அப்படிங்கிறாரு அவன் கொஞ்சம் கிளம்பி போகிறான் கிளம்பி போகல கூப்பிட்டிங்க வா அப்படின்ட்டு ஒரு நூறுரூவா பணத்தை எடுத்து நூறுரூவாங்கிறது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்த இன்னைக்குள்ள நூறுரூவா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நூறுரூவா இருந்துச்சுன்னா பெரிய பிரம்மாண்டமான மளிகை கடை வச்சிடலாம் அப்படி ஒரு நூறுரூவா எடுத்து கொடுத்து இந்தாருக்கு நூறுரூவா இனிமே போய் திருடுறேன் சுவரியர் குதிக்கிறேன் சிரமப்படுறேன் கை காலை உடிச்சுக்கிறேன் இந்த வழிலாம் வச்சுக்கப்படாது அவனை யாருன்னே தெரியாது அவருக்கு கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறுரூவா பணத்தை கொடுத்து இதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி பிழைச்சிக்க கை காலை உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு விடுந்தாளிமா கூட எவனும் செய்யாத விஷயத்தில் ஒரு திருடருக்கு செஞ்சு அவனை வந்து அப்படி அனுப்பி வச்சாரு என்எஸ் கிருஷ்ணன் அவனை கடைசி வரைக்கும் யாருன்னு தெரியாது பேர் தெரியாமல் எதா இருந்தாலும் ஒரு மனுஷங்கிற மதித்து திருடனையும் அனுப்பி வச்ச அந்த மாதிரி ஒரு கண்ணி அந்த மாதிரி மனப்பான்மை எத்தனை பேருக்கு வரும் யாராவது ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை கோடியில் ஒருத்தர் தான் வரும் அப்படி கோடியில் ஒருத்தராக மனிதர் மனிதர்களை மதித்தவர் என்னஸ்கிருஷ்ணன் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மழை பெய்யுதுன்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டாடுவதனால தான் நம்முடைய அடுத்தவர் தலைமுறை அடுத்தவர்கள் எப்படி இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு இதை கடத்துறது மூலமாக மனிதர்கள் இன்னும் மாண்புலவர்களாக மாறுவாங்க அப்படிங்கிற வகையில் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை கொண்டாடுவோம் அவருடைய நினைவுகளை போற்றுவோம் நன்றி வணக்கம்